வணக்கம். இன்னைக்கு நான் வந்து ஓப்பன் ஸ்பைசி வந்து என்ன செஞ்சு காட்ட போகிறேன், கனவா செட்டினா வறுவல் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்த்துருவோம். இப்போ போய் பாருங்கள், கனவா வந்து இந்த மாரி அலசி உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாரி எடுத்துக்கிட்டேன். ரெட் சில்லி, காஞ்ச மிளகாய், வெங்காயம் ஒன்று, இஞ்சி பூண்டு எல்லாம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். தக்காளி பழம் இந்தமாரி பழுத்தா தான் சின்னதாக ஒன்று வெட்டி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த பொருட்களை பார்ப்போம். மசாலா பொருட்கள், சின்ன சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லி, முந்திரி, கருவேப்பிலை, பிரியாணி இலை, சோம்பு. ஓகே, இப்போ என்ன செய்வோம், இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் சட்டியில் வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம், இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் நீங்க கூடயும் போட்டுக்கலாம், உங்களுக்கு உரப்பு வேணா கூட சேர்த்துக்கோங்க. நெய்யா, நெய் சேர்த்துனா நெய் கொஞ்சம் வாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆச்சு. ஓகே, முதல்ல மசாலா இப்போ நான் வந்து ட்ரையாக பிளெண்ட் பண்ண போகிறேன். லேசாக தண்ணி விட்டு பிளெண்ட் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அந்த மசாலா பாருங்கள். இப்போ செய்கிற முறை நம்ம பார்ப்போம். நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பாய்ச்சிக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. கனவா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த பொடி சேர்த்துக்கலாம், மசாலா பொடி. ஓகே பாருங்க, ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, ஏன்னா அப்புறம் கொஞ்சம் ரப்பர் மாரி ஆயிடும். ஸோ தண்ணி ஒன்று நீங்கள் ஊற்ற தேவையில்லை, ட்ரை ஆகிற வரைக்கும் அந்தமாரி விட்டுருங்க. ஓகே, நான் இப்போ இது சேர்த்துக்கிறேன், காஷ்மீர் சில்லி பவுடர். காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லாதவங்க வெறும் மிளகாய் தூள் கூட நீங்கள் பாய்ச்சிக்கலாம். ஓகே, ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் மூடி வச்சுருவோம். ஓகே பாருங்கள், ட்ரை ஆச்சு பாருங்கள். வியூவர்ஸ் பாருங்கள், செட்டினா வறுவல் ரெடி ஆச்சு. ஓகே, பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.